பாசனப்படி ராமாயணத்திலே ஒவ்வொரு வரியும் ஆழ்வார்களுடைய அமுத திருவாக்கிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள். அதனால்தான் ஆரம்பத்திலேயே அடியேன் சொன்னேன், இந்த பாசனப்படி ராமாயணத்தை கேட்கின்ற பொழுது அல்லது அதை வாசிக்கின்ற பொழுது அல்லது பாராயணம் செய்கின்ற பொழுது ரெண்டு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று ராமாயணம் முழுக்க பாராயணம் செய்த ஒரு நன்மை, இன்னொன்று ஆழ்வாருடைய அமுத தமிழ் வாக்கை நம்ம பாராயணம் செய்த நன்மை. ராமாயணத்தினுடைய 24,000 ஸ்லோகங்கள் அதனுடைய சாறு, ஆழ்வார்களுடைய 4,000 பாசுரங்கள் அதனுடைய சாறு. இது ரெண்டையும் ரொம்ப சிம்பிளா நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாசுரப்படி ராமாயணம். இந்த பாசுரப்படி ராமாயணத்தினுடைய அர்த்த விசேஷம், ஆழ்வார்கள் அங்கங்கே எம்பெருமானை பல திவ்ய தேசங்களிலிருந்து பாடுகின்ற பொழுது அவர்கள் சில வார்த்தைகளை எல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை, ராமனுடைய பெருமையை அவர்கள் ராமாவதாரத்தை பாடி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாசுரப்படி பாகவதமும் இருக்கு. ஆகையினால இதுல நம்ம ஒவ்வொரு காண்டம், அந்த 6 காண்டத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை எல்லாம் ஆழ்வார்கள் வாக்குல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறார். அதுதான் ஒண்ணு ஒன்னா பார்க்கணும். அது என்னமோ ஒரு வரிதான், ஆனா அந்த ஒரு வரிக்கு உரையாசிரியர்கள் எவ்வளவு அழுத்தமான ஒரு உரையை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ராமாயணத்தினுடைய சுவை, ஆழ்வார்களுடைய அமுத திருவாக்கின் சுவை ரெண்டு இணைஞ்சு நமக்கு கிடைக்கும். இந்த பாரகாண்டம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வல்லரக்கர் உயிருண்டு அப்படின்னு பார்த்தோம். விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை காக்க நடந்தான், யக்ஞமூர்த்தியாக விளங்குகின்ற சுவாமி தானே தன்னுடைய யக்ஞத்தை காப்பாற்றுவதற்காக நடந்தான் அப்படின்னு பார்த்தோம். வேள்வி காக்க நடந்து வந்தெடுத்த தாடகைதன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு, முடிஞ்சு போச்சு. அது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது, கல்லை பெண்ணாக்கி. ஒரு அழகான விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற, எல்லா சம்பவங்களையும் ஆழ்வார்கள் சொல்லிவிடவில்லை, ஆனால் எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவசியம் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இதுல முக்கியமான விஷயத்தை சொல்ற, ஏன் வல்லரக்கர் உயிருண்டுன்னு முன்னாடி ஒரு நிகரகத்தை சொல்லி இந்த இடத்துல கல்லை பெண்ணாக்கிட்டு ஒரு அனுகிரகத்தை சொல்றார். அப்ப நிகரகம் செஞ்சது எது, அனுகிரகம் செஞ்சது எது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இதை எடுத்து பின்னாடி சொல்ல போற ரொம்ப அழகான விஷயம். கல்லை பெண்ணாக்கியனா கல்லாக இருந்த ஒரு அகலிகா சாப விமோசனம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அகலிகா கதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு சாரமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அகல்யா என்பவள் யாழ், அவளுடைய பேருக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அதாவது அழகின்மை இல்லாதவள், அழகின்மையே இல்லாதவள் அகல்யா. அப்படின்னா என்ன அர்த்தம், அழகே ஒரு வடிவாக எடுத்தவள். பிரம்மதேவன் தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி ஒரு பெண்ணை படைத்தான், அந்த பெண்ணுக்கு அகல்யான்னு பேர். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்கவே முடியாது என்பது போல பிரம்மன் தன்னுடைய திறமைகளை எல்லாம் கிரியேட்டிவ் அதை வச்சுக்கிட்டு இந்த அகல்யாவை வந்து படைத்தார். இதை படைச்சவொடனே தேவர்களுக்கெல்லாம் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வந்தது. இந்திரன் ரொம்பவும் ஆசைப்பட்டான். ஆனா பிரம்மதேவன் ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வச்சான். இந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி போட்டி வைக்கிறது வழக்கம், அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. திருமணத்திலேயே பல வகைகள் உண்டு, அதுல இந்த மாதிரி போட்டி நிபந்தனைகள் எல்லாம் வச்சு, அதாவது ஆண்டாள் சொல்ற மாதிரி, ஐயோ எம்பெருமான் என்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு போட்டி எங்க அப்பா வச்சிருக்கலாமே, எம்பெருமான் வந்திருக்கலாமே. ஒரு வில்லென்று அவதி பெற்றிலேன், 7 எருதுகள் என்று அவதி பெற்றுறேன். ஏறடத்ததும் என்று சொல்றார் இல்லையா, கண்ணன் நப்பிண்ணையை மணப்பதற்காக 7 காளைகளை அடக்கினான் என்பது அங்கே.
இங்கே சீதையை அடைவதற்காக வில்லை இருத்தான் என்பது இங்கே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டி வச்சிருந்தா கூட அந்த பகவான் என்னை அடைஞ்சிருப்பானே என்று ஆண்டாள் வருத்தப்படுறாள். ஆக ஏதாவது போட்டி வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படையில ஒரு போட்டியை வைத்தான். அந்த போட்டி என்னன்னா ரொம்ப எளிதா தெரியும், ஆனா ரொம்ப கஷ்டம். அதாவது இரண்டு முகமுள்ள பசுவை யார் ஒருவன் சுற்றி வருகின்றானோ அவனுக்கு இந்த பெண் கிடைக்கும்னு சொன்ன உடனே அவன் ஊரெல்லாம் போய் தேட ஆரம்பிச்சிட்டான். யாரு? இந்திரன். இந்திரனுக்கு எப்படியாவது அகல்யாவை அடைந்தாக வேண்டும் என்கிற ஒரு வெறியினை வச்சுக்கலாம். அப்போ அவன் சுத்தி வர்றான். இந்த நாரதர் என்ன பண்ணார், கௌதம முனிவருக்கு கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கன்று ஈரக்கூடிய ஒரு பசு, அந்த மாதிரி இருக்கிற பசுவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த கௌதம முனிவரை சுத்தி வர சொல்லும் பொழுது அங்கே வந்து கன்று வெளியிலே வந்தது, கன்றினுடைய முகம் தெரிந்தது. அவர் சுத்தி வரும்போது பின்னாடி கன்றினுடைய முகம், முன்னாடி தாய் பசுவினுடைய முகம் தெரிந்தது. ரெண்டையும் ஒரு சேர சுற்றி வந்தா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இதே என்ன தாத்பரியம்னா, அதாவது பசுவை வணங்க வேண்டும், அதுவும் கன்றிந்த பசுவை. அந்த இணைகின்ற சமயத்திலே வலம் வந்தால் அவ்வளவு ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ பசுக்களை வைத்திருந்தார்கள், அதை பராமரித்தார்கள், ரொம்ப அற்புதமாக அதை செய்கின்ற பொழுது நமக்கு சகல தேவதைகளினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்கிறது தான் அதிலே இருக்கிற தாத்பரியம். சரி, அதை விட்டுடுவோம். இது கிடைச்ச உடனே இந்திரன் வந்தா ஐயோ தனக்கு கிடைக்கலேன்னு நினைச்சான். வேற என்ன பண்றது, ஆனாலும் அவனை எப்படியாவது அடைந்தாக வேண்டும். அதுக்குள்ள கௌதம முனிவர் அகலியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு, சதானந்தர் என்கிட்ட. அவரும் பெரிய முனிவர் தான். அந்த சதானந்தர் யாருக்கு குரு அப்படின்னு சொன்னா ஜனக மகாராஜனுக்கு அவர் குரு. சதானந்த மகாமுனிவர் என்று பேர். எப்படியாவது இந்த அகல்யாவை அடைய வேண்டும். ஆசை அவா வெகுளி இன்னாச்சோ நான்கும் இழுக்காறு என்ற தரம் என்று ஒருவன் சொல்றான் இல்லையா, ஆசை. அதை ஆசைப்பட்டு விட்டால் அதை எப்படியாவது அடைந்தாக வேண்டும் என்று இந்த பொறி புலன்கள் எல்லாம் போட்டு கசக்கு எடுக்குமா. ஐவர் குமைக்கான்னுட்டார். யாரு? ஆழ்வார் சொல்ற. உள்ளமோ ஒன்றில் நில்லாது. இந்த உள்ளம் இருக்கதே உன்னை ஆசைப்பட்டுட்டா விடாம போகாது. ஐவர் அஞ்சு பேர் என்ன போட்டு நசுக்கிறாங்களே, எம்பெருமானே உன்னுடைய திருவடி வாரத்தை விட்டால் எனக்கு ஏது கதி. இந்த ஆசைதானே மனிதனை செலுத்துகிறது. இந்த ஆசை கிடைக்கலன்னு விட்டுட்டா பரவாயில்லை, ஆனா எப்படியாவது அடைந்தாக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, தன்னிலை மறந்தான் தன்னுடைய தன்மையை. அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்ன, தேவனாக இருந்தாலும் கூட ஒழுக்கம் கெட்டால் அவன் அசுரனாகி விடுவான், அசுரனாக இருந்தாலும் கூட அவன் தேவனாவான். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வான் புறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்கே வாழ்வாங்கு வாழ்பவர்கள் சொன்னா எது அறமோ எது தர்மமோ அந்த நிலைப்படி வாழ்பவர்கள் என்றுதான் இந்த இடத்துல பொருள். அதனால தேவனா இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய தகுதியை கருதவில்லை, தன்னுடைய பதவியை கருதவில்லை, தன்னுடைய புண்ணியத்தை கருதவில்லை. தான் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான். எந்த லெவலுக்கும் கீழே போறதுக்கு தயாரா இருந்தா அவனுக்கு சந்திரன் வந்து என்ன பண்ணானா ஒரு உதவி பண்ணும். ரெண்டு பேரும் கேட்டாங்க. வந்தான், வந்து உடனே கௌதம முனிவனாக தன்னை மாற்றிக்கொண்டான். காலையிலே ஒரு சேவன் கூவது போல ஒரு சப்தமிட்டு கௌதம முனிவர் வெளியிலே போகும் பொழுது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டான். தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், இதற்கு அகலிகை உடன்பட்டாளா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் கம்பனும் சொல்லுகின்றான், வால்மீகியும் இதை காட்டுகின்றார். அவளுக்கு தெரியும் இவள் கௌதம முனிவன் அல்ல என்பது தெரியும். இருந்தாலும் கூட அவள் என்ன பண்ணாளா, உடன்பட்டாள். ஆக முடிஞ்சு போச்சு விஷயம். இப்பொழுது என்ன நடக்கிறது அப்படி என்று சொன்னால், கௌதம முனிவன் வந்து விட்டான். வந்த உடனே பார்க்கிறான் இவன் ஒரு சின்ன பூனை மாதிரி தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டு போய்விட்டான். ஆனால் அதற்குள் கௌதம முனிவர் இருவரையும் சபித்து விடுகின்றார். நீ உறுதி இல்லாமல் இருந்தாயே, ஆசைக்கு ஆட்பட்டு விட்டாயே, ஆகையினால் நீ கல்லாக போன்னு சபிச்சிட்ட. ரொம்ப பேர் இதெல்லாம் நினைக்கலாம்,
இந்த மாதிரி தப்பு பண்ணா பெண்கள் தான் மாட்டிக்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் தப்பிச்சிடறாங்க, அவன் அப்படியே போயிடுறான்ட்டு. ஆனா நம்முடைய புராண கதை என்ன சொல்லுதுன்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பென்றால் இருவருக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொல்றான் இல்லையா. ஆகையினாலே இந்த இடத்துல இந்திரன் பெரிய தேவாதி தேவன், எல்லா தேவர்களுக்கும் தலைவன் இல்லையா. தேவன் என்பது வேறு, தேவாதி தேவன்ங்கிறது வேறு, இவன் தேவர்களுக்கு தலைவன். இந்திரனை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றார் வள்ளுவர், ஐந்தவித்தான் ஆற்றல் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆற்றல் இல்லாமல் போய்விட்டானே, இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திரனை பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடியவர். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றான், இந்திரிய நிகிரகம் இல்லாமல் அதனாலே ஆட்பட்டு என்ன பண்ண, எதுக்கு ஆசைப்பட்டியோ அந்த மாதிரி 1000 பங்கு உனக்கு வரட்டேன். இது ரொம்ப ஒரு ஆணுக்கு எல்லாம் சொல்லுவான், பெண்ணு தானே பனிஷ்மெண்ட்னுட்டு. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் உலகத்துல யாருக்கும் வந்தது கிடையாது. அவன் நெக்குருகி போனான், அவமானப்பட்டான். இதை எப்படி போக்கிக் கொள்வது என்று தெரியாமல் மறைந்து வாழ்ந்தான், தன்னுடைய குடும்பத்திலிருந்து விலகினான். இது கதை காட்டுவது. இவள் வந்து விட்டாள், இந்த இடத்துல ரொம்ப நுட்பமான விஷயத்தை சொல்றான். ஐயா, சிறியவளாகிய நான் எனக்கு தெரியாம, அதாவது பின்னாடி ராமன் சொன்னப்பான், எனக்கு தெரியாம என்னுடைய உடம்பினுடைய தூண்டுதலால் தப்பு பண்ணிட்டேன், கமிட் பண்ணிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல கம்பன் காட்டுறான், சிறியவர்கள் தவறு செய்து விட்டதால் சிறியவளாகிவிட்டேன். இந்த சிறியவளை பொறுத்தல் பெரியவர் கடனே, சிறியவளை பொறுத்த பெரியவர் கடனே. நான் தெரியாம செஞ்சிட்டேன், அவன் தப்பிச்சு போவப்பா தான் இவன் தப்பிச்சு போற நிலை குலைந்து நின்னால் தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டான் சொன்னான். எனக்கு என்ன விமோசம், எனக்கு என்ன விமோசம். அவன் சொல்றா, ஒரே ஒரு விமோசனம் தான், இங்கேயே இரு. தசரதனுடைய மைந்தனாக ராமன் வருவான், உனக்கு விமோசனம் கிடைக்கும். பாட்டுல சொல்லிடும். அப்போ தசரதனுக்கு பிள்ளை இல்லாததோ, அந்த தசரதனுக்கு பின்னாடி பிள்ளை பிறக்க போறதோ என்கிறது எப்போ முடிவாயிடுச்சு, கௌதம முனிவன் முடிவு பண்ணிட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி வசிஷ்டன் ஞான திருஷ்டியில பாக்குறான், தசரதனுக்கு பிள்ளை இல்லாம போகும்போது புத்திரகாமேஷ்டியாக ஒண்ணு நடக்க போது, அப்ப எப்ப தீர்மானம் பண்றது, யார் தீர்மானம் பண்றது, கௌதம முனிவன் தீர்மானம் பண்றான். அப்ப யாருக்கு முதல்ல தெரியும்னா, கல்லாய் போல அகலிகைக்கு முன்னாடியே தெரியும், ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான் என்று ராமனையே சதா ஜபித்து கொண்டு இருக்கிறான், அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்றைக்காவது வருவானே என்று. இப்ப முடிஞ்சு வச்சு போகும் பொழுது பார்க்கிறான், அந்த காகுத்தன் கடல், அந்த காகுத்தனுடைய கடல் துகள் இருக்குது இல்லையா, அது மேலப்படுது. போகும்போது அவனுடைய கால் தூசு ஒண்ணு மேலப்படுது, பாதத்தூளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எம்பெருமானுடைய திருவடி கடல், அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த கடல் துவளை அப்படி செய்கின்ற பொழுது பார்க்கிறானா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறான். கடல் துவளை அந்த சின்ன தூசு பட்டதான், தூசு பட்ட உடனே அவள் என்ன ஆனாள், பெண்ணாகிவிட்டாள். எப்படி ஆனா, பெண்ணானாள் அப்படின்ட்டு சொல்ற. எப்படி நின்றாள்னு கம்பன் காட்டுகின்றான், கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ, உண்ட பேதமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பான் கம்பன் பாட்டு. பண்டை வண்ணமா, எப்படி முன்னாடி அவன் எப்படி இருந்தாளோ அதே மாதிரி இருந்தாள், எப்போ சாபத்துக்கு முன்னால் எவ்வளவு தூய்மை படைத்தவளாக இருந்தாலோ அந்த தூய்மை படைத்தவளாக இருந்தாள். இப்ப ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. இப்ப பண்ணவண்ணே இந்த கதையை கேட்கலாம், கதையெல்லாம் விசுவாமித்ர முனிவர் சொல்லுகின்றார். சொன்னவண்ணே அது கூட கௌதம முனிவனும் வர்றான், வந்தவண்ணே அழகா சொல்றான் கம்பன், அம்மான்ட்டு கூப்பிடுறான். யார கூப்பிடுறான், அகலிகை. அகலிகையை என்னன்னு சொல்லி கூப்பிடுறான், அம்மா அன்னை போதி அப்படின்னு சொல்றான், என்னுடைய அன்னை. காரணம், அவளையே இப்படிப்பட்டவன் வருவானா அப்படின்ட்டு. அப்படி இருக்கின்ற பொழுது கௌதம முனிவனிடத்திலே அவன் சொல்லுகின்றான், என்ன பண்ணணும், மாதவன் அருள் உண்டாக வழிபடு, படர் உறாதே, போது நீ அன்னை என்ன பொன்னடி வணங்கி போனாள். இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான வார்த்தை, மாதவன் அருள் உண்டாக வழிபடு. என்ன அர்த்தம் இதுக்கு, மாதவன் மாதவத்தேயன வந்த மாதவன், மாதவனை சொல்லலாம், சாட்சாத் எம்பெருமானுடைய ராமனை வணங்கி கொண்டிருந்தாள், மாதவனை வழிபடுன்னு சொல்லலாம்.
ஆனா இறைவனை விட உன்னுடைய கணவன் கௌதம முனிவர் இருக்கிறானே, மாதவத்வம், மாதவன் பெரிய தவத்தை செய்தவன், அவனை வழிபடு, உன்னுடைய கணவனை வழிபடு. தெய்வம் தொழாள், கொழுதன் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மழை. அவள் வணங்கும் போது சொல்ற, அவனுடைய கணவனை வணங்கு, உன்னை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டான். அவனிடத்திலையும் சொல்றா, நெஞ்சினால் பிழைப்பு இலாளங்கி அழைத்திடுக, என்ன கஞ்சமா மலரோனன்ன முனிவனும் கருத்துள் கொண்டா. நெஞ்சில் பிழைப்பிழா, இப்போ கம்பன் சொல்லிட்டான், இங்க வால்மீகியும் சொல்ற, இவ தெரிஞ்சுதான் தப்பு பண்ணா, உடம்பால தப்பு பண்ணா, நினைப்பால பிழைப்பு, நெஞ்சில் பிழைப்பிழாள், சரி அப்படி நினைச்சாளே அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த பிழையும் எம்பெருமானை நினைத்து 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 அவனுடைய நாமத்தை ஓதி காத்து கொண்டிருந்ததாலே அவளுக்கு அமலத்துவம், அதாவது குற்றமில்லாத தன்மை பிறந்து விட்டு, இப்ப அவளிடத்துல எந்த குற்றமும் கிடையாது. ஒரு தப்பு பண்ணா, அந்த தப்பை கமிட் பண்ணிக்கிட்டா, அதற்கான தண்டனை அனுபவிச்சா, அப்பொழுது எம்பெருமானையே நினைத்தா, எம்பெருமானுடைய அருள் கிடைத்தது, அதற்கு பிறகு அவள் தூய்மை அடைந்து விட்டாள். தூய்மை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. ராமனையே நினைத்து, அந்த ராம நாமத்தையே சொல்லி அவன் வருவானா என்று காத்து கொண்டிருந்ததினாலே இவளுக்கு என்ன ஆயிடுச்சு, கல்லாய் இருந்தவள் பெண்ணானாள் சொல்ற, கல்லை பெண்ணாக்கி, கல்லை பெண்ணாக்கி, கல்லாக இருந்த நாமத்தை சொல்லாத பொழுது, அவள் குற்றம் உள்ளவளாக இருந்த பொழுது கல்லாக இருந்தாள், நாமத்தை சொன்ன பிறகு இழகி இழகி நெஞ்சுரு நெஞ்சு உருகி, உனைப்பணியாத நெஞ்சம் எனக்கு எதற்கு இருக்கிறதுன்னு கேட்கிறாங்களே, அந்த மாதிரி அவள் உருகினாள் பெண்ணாக போனாள். உருக்க உருகினா பிரேம பாவம் என்கிறது, கல்லாக இருந்தால் அது ஒரு தன்மை, ஆனால் ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது, கல்லாக இருந்த அந்த பாவமானது பெண்ணாக போனதினால் பிரேம பாவம் தலையெடுத்து அவள் நாயகி பாவமாக பாடினாள், கல்லை பெண்ணாக்கி. ஆகையினாலே குற்றம், எம்பெருமானுடைய திருவடி துகளானது அவளுடைய எல்லா விதமான குற்றங்களையும் நீக்கியது அப்படின்னு சொல்ல